பா, துண்டு எண்டு பா. பின்ன என்ன எந்து நான் சொன்ன? தோடா. சாரி சார், சாரி. தெரியாம மாத்திட்டேன். இருக்கட்டும், பரவாயில்ல. ஏண்டா பே, என்ன இதெல்லாம்? அது வந்து சார் மூட்டை. காய்கறி மார்க்கெட்ல இருந்து கொண்டு வந்து பஸ்ல போட்டா மூட்டைக்கு 2 ரூபா கிடைக்கும். பரவாயில்லையே, எந்த வேலையும் கேவலம் நினைக்காம இந்த அளவுக்கு சரியா? அதுவே பெரிய விஷயம். ஆமா சார், எந்த ஒரு கேவலத்தையும் நான் கேவலப்படுத்தாம விடுறதில்ல சார். என்னது அது வந்து எந்த ஒரு வேலையும் நான் கேவலமான வேலைன்னு நினைக்கிறதில்லன்னு சொன்னேன். பரவாயில்ல, ஒயிட் காலர் காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் இருக்கிய, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். பட்டப்படிப்பு படிச்சுட்டோ காலரில் அழுக்கப்படாமல் டெஸ்க் ஒர்க்கு தேடுறா மத்தியில், நீ ஒரு மாறுபட்ட பையன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். காலில் சேறுபடாமல் வயலில் விட முடியுமா? அதே மாதிரி கையில் கரப்படியாமல் மெக்கானிக் வேலை பண்ண முடியுமா? சந்தையில் வயிற்று கழுவ மூட்டை சுமக்கிறதும் படிக்கும் போது பசி இல்லாமல் படிக்கணும் தான் சார். பேஷ் பேஷ், பிரமாதமாக பேசுகிற, நீ நல்லா இருக்கணும். வா, ஒரு காஃபி ஷாப் போகலாம். இங்கேயா சார்? இங்கே இருக்கிற எல்லா ஹோட்டலுமே அசைவ ஹோட்டல் தான் சார். என்ன பேசுகிற நீ? காஃபியில் கூட சைவம் அசைவம் இருக்கானே? ஆமாம் சார், நம்ம காஃபி சாப்பிட்ற டம்ளர் கூட அசைவத்தோட சேர்த்து தானே அலம்புறா. சரி, அது இருக்கட்டும். அப்புறம் நீ சதா விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்துடுறேன். சரி சார். மிஸ் பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு எங்கள் ஆத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன். அன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாரும் ஒரே இடத்துல இருப்பா. நீங்கள் என்கிட்ட பிரியமாக இருக்கேன், பட் அவள் அக்செப்ட் பண்ணிக்கணுமே. என்ன அப்படி கேட்குற? உன்னை தான் என் குடும்பத்தில் ஒரு அடிஷனல் மெம்பராக நான் ஏற்கனவே அங்கீகரிச்சுட்டேனே. அப்புறம் என்ன? அப்போ நான் வரட்டுமா? ஓகே, ரொம்ப நாழி ஆகிடுது. சரி. ஆ, சதாபிஷேகத்துக்கு நீ கண்டிப்பாக வந்துடணும். உன்னை நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருப்பேன், மறக்காமல் வந்துடுவோம். அது ஏற்கனவே நிர்ணயம் ஆயிடுச்சு. நீ அங்கீகரிக்காத ஒரு ஜீவனோட வாரிசு அங்கீகரிக்கிற, அங்கதான் வம்பே ஆரம்பிக்குது. நீ போய் நம்ம தோட்டத்துக்கு காவல் நிக்கிறவனை மாத்தி விடு போ. சரிங்க ஐயா. என்ன ஐயா? சின்ன ஐயா, இப்ப என்ன சொல்ல போற? அது இத்தனை நாள் பொறுத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி இனிமேல பொறுத்திருக்க சொல்றியா? யோ, இது நாள் வரைக்கும் பொறுத்திருந்ததே எரும பொறுமை. ஐயா, ஏதோ தட்டி தட்டி போய்கிட்டே இருக்கு. அம்மையும் பைசல் பண்ணணுங்கிறதுக்காக தான் சுத்தி சுத்தி வராங்க. என்னையா தட்டி தட்டி போயிட்டு இருக்கு, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு, சக்கரம் சுத்துதுன்னு உன் வண்டிக்கார பாசையில ஜால் சாப் சொல்லிட்டு இருக்க. இதை பார், எனக்கு இந்த வளவள சேப்பங்கிழங்கு பேச்செல்லாம் பிடிக்காது. யோ, அல்வா கிண்டதே என் ஊர்ல தான், அதை உன் ஊர்ல வந்து உன்கிட்ட வாங்கிட்டீங்கவா? நான் இங்க லேவாதேவி நடத்திட்டு இருக்கேன். யோ மனோன்மணிய, எனக்கு சின்னாலம்பட்டி சின்ன ஜமீன் தான் அறிமுகம் பண்ணி வச்சாப்ல. மாப்ள வேண்டப்பட்ட இடம் கேட்டப்பெல்லாம் குடுனாக நீ தான் வர்ற. கேட்டு விட்டப்பெல்லாம் நோட்டு கை மாறிச்சுல்ல. ஏன், அந்த அம்மாவோட சிநேகிதம் இருக்கட்டுமேனுதான? அசலும் வரல, வட்டியும் வரல, கேட்டு விட்டப்பெல்லாம் நீ தான் வில்லு வண்டியில கூட்டியார. அந்த அம்மா என்னடான்னா, வார்த்தையாலைய கோழி அடிச்சு குருமா செஞ்சு கொடுத்துட்டு போயிடுறாப்ல. எத்தனை நாளைக்கு? மற்ற இடத்துல எல்லாம் எதையாவது வாங்கிட்டு தாயா பணத்தை கொடுப்பேன், இங்க மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துக்கலான்னு இருந்து புட்டேன். யோ, குறிப்பறிஞ்சு நடந்துக்கிறவங்களே ஆடு வீட்டில் ஆட்டுக்குட்டி காட்டலன்னு கண்டுக்கிடாம இருக்காங்க. அவன் மவ கிருஷ்ணவேணி என்னன்னா, என்ன பார்த்தாலே ஏதோ நெருப்பை பார்த்த மாதிரி முகத்தை காட்டுறாளே. இதை பார், கராரா சொல்லிவிடு, அசலும் வட்டியும் வரணும். இல்லை அதுக்கு ஈடா, அந்த வீட்டை எழுதி தர சொல்லு. இல்லைன்னா அதான் பேத்தி இருக்குல்ல, பத்திரமா வச்சு பராமரிக்கிறேன், சொல்லு போ. அறுவடை முடிஞ்சது. அறுவடை காலத்துல எலிக்கும் அஞ்சு பொஞ்சாதுன்னு பழமொழியே இருக்கு. ஆமா, கடத்தெருவுல ராம்லால் சேட் என்ன சும்மாவா குடுக்கறான்? நகைய கழட்டி வச்சுதானே வாங்கிக்கிறீங்க? அப்புறம் என்ன, போ போய் சொல்லு அம்மாவாசைக்குள்ள இந்த ஜம்புலிங்க எதிர்பார்க்கிறான்னு.
பதிலே இல்ல. பணத்தையோ இல்ல பேத்தியையோ. புரிஞ்சுதா? ஏன் நிக்கிற போ? இந்த ரோசத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை. என்ன சொல்ற நீ? என்னால தனியா போக முடியாது. நீ ஒண்ணு அந்த ஸ்பெஷல் கிளாஸ் போதாவல்ல, என் கூட வா. அக்கா, இது என்ன மியூசிக்கல் கிளாஸ் வார்த்தை ரெண்டு நாள் நடக்கிறதுக்கு ஸ்பெஷல் கிளாஸ்? அது அட்டெண்ட் பண்ணல லெக்சர் என்ன காலேஜ் விட்டு தூக்கிடுவாரு. என்னால தனியா போக முடியாது. அக்கா, எதுக்குக்கா பயப்படுற? நான் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு சொல்லிடுறேன், நேரா ஸ்டேஷனுக்கு வண்டி வந்து நின்னுடும். ப்ளீஸ் கா, நீ தைரியமா போயிட்டு வா, ஒண்ணு ஆகாது. வா வா போலாம். இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிக்கா? என்னையா சின்னையா, நீ கதவை சாத்துற வேகத்தை பார்த்தா என்ன கொலை பண்ண போறிய? நீங்க செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க. என்னையா, போன இடத்துல ஏதாவது வில்லங்கமா பேசிட்டாங்களா? அவங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினது முதல் வில்லங்கம். வாங்கின பணத்துக்கு வட்டி கேட்க மாட்டான்னு அவனை வடிகட்டின முட்டாளா நினைச்சீங்க பாருங்க, அது ரெண்டாவது வில்லங்கம். இப்ப அவன் பணத்தை திருப்பி தர சொல்லி உங்களை கண்டபடி வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாம பேசுறான். எதுக்கு? உங்க குரவலையே திருகறதுக்கு. அவனுக்கு பத்து வட்டி போட்டு அசலுக்கும் வட்டிக்குமா இந்த வீட்டையாவது, இல்லைனா வீட்டுல இருக்கிற பேத்தியாவது கேட்க. நீ என்னடா சொல்ல? நான் சொல்றதுக்கு என்ன இருக்குங்க? நிலைமைய புரிஞ்சுக்கிட்ட ஐயா, நான் ஒரு சாதாரண வண்டிக்கார பயலுங்க. அந்த வீட்டுல எந்த முடிவு எடுக்கிற தகுதி எனக்கு இல்லைங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே அம்மா கிட்ட போய் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த கைவாணி பயலோட பணத்தை பைசல் பண்ணதுக்கு கடவுள் ஒரு வழி பண்ணலையே. அவனோட எண்ணமும் புரிஞ்சிடுச்சு, எதிர்பார்ப்பும் புரிஞ்சிடுச்சுல. இப்ப என்ன செய்ய போறீங்க அம்மாயி? பழைய தப்புல இருந்து தப்பிக்க புது தப்பு பண்ண போறேன்டா. ஆடு கட்டி வேங்கைய பிடிக்கிறாப்ல. அதுதானே உங்க வழக்கம். வழக்கங்கிறது முதல்ல வீட்டுல படிஞ்ச ஒட்டடை, அதுவே பழக்கமாயிட்டா இரும்பு சங்கிலி. நம்ம வீடு தேடி கண்ணபிரானே வந்தாரே, இப்ப எவனாவது வராமையா போயிடுவான். கதவை தர, கிருஷ்ணா ஏதாவது நினைச்சுக்க போறான். அம்மாயி. என்னடி அம்மாயி, பொழகட பாக்கோ மாட்டுக்கு வெக்கல் போட்டுட்டு இருக்கும் போது சாமா இது கொடுத்தாரு. அத்தைகிட்ட கூட நான் என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவேன், கூட வரவங்களுக்கு தான் இந்த பலகாரன்னு சொன்னாரு. சரி, உள்ள கொண்டு போய். ஓங்கி அரைஞ்சா ஏங்கி அழறதுக்கு கூட சீவன் இல்ல நினைச்சியே, இதுக்கு என்னடா சொல்ற? கையையும் கொடுத்து கடையானியையும் கயட்டி விடுற பைய அந்த சாமா பைய. மதன்பூர் மகாராஜாவோட துரசாணி அவன் அப்பா வைத்திய காரி துப்பி அனுப்பிச்சாங்க. நீ தானடா ஜம்புலிங்கம் வில்லங்கமா வரான்னு சொன்ன. அதான் அவன் கணக்கு தீக்க இவனை பிடிக்கிறேன். எல்லாம் ஏமாத்து பம்மாத்து வேலைதான். அழுதாலும் சிரிச்சாலும் சமாளிக்கிறது ஏன் பொறுப்பாச்சே? உங்க தொலை தாங்க முடியல, நான் பரீட்சைக்கு படிக்கணும். தாத்தாவுக்கு பூஜைக்கு வேண்டிய லிஸ்ட் எல்லாம் காயத்ரிட்ட வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன, ஏன் வா வாங்குறீங்க? வானா வரத்துக்கும் போனா போறதுக்கும் நான் என்ன மிஸ்ஸஸ் சுவாமிநாதனா? அவர் என்ன சின்ன பிள்ளையாட்டம் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காரு. என்னால வர முடியாது. இதை விட முக்கியமான விஷயம் வாழ்க்கையில நிறைய இருக்கு. தாத்தா ஃபீல் பண்ணுவாரா? தாத்தா ஃபீல் பண்ணுவாரு. தாத்தா ஃபீல் பண்ணுவார்னா அவர் ஃபீல் பண்றதுக்கு நான் ஃபீல் பண்ண வேண்டி வரும். வர முடியாது. பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா அப்புறம் உட்கார்ந்து எல்லாரும் ஃபீல் பண்ண வேண்டியதுதான். ஐ கேனாட் கம். இதுக்கு சின்னயா எக்ஸாம்க்கு படிக்கணும். சின்னயா என்னால வர முடியாது. இப்ப எனக்கு எக்ஸாம் இருக்கு, நானும் வர முடியாது. ஐயோ, அப்படினா வேணாம், நானே வந்துடுறேன்னு சொல்லு. சரி சின்னயா, நானும் வர முடியாது. சின்னயா நான் வரேன்னு சொல்றேன்ல. சரி, போனை வைக்கிறேன், பை. குக்லா, நான் நல்லா யோசிச்சேன். வாழ்க்கையில் ஒரு தடவை தான் சதாபிஷேகம் வரும். கண்டிப்பாக வந்துடுறேன்.
சரி சரி, நான் நிச்சயம் வந்துருவேன். மீதியில அப்புறம் பேசிக்கலாம். பை பை. வாடா சாமா, வந்துட்டிய? உச்சவர ஊஞ்சல் உக்கரைச்ச மாதிரியே இருக்கு. கல்லு ஊஞ்சல் ஆடி நாள் உக்கருங்கோ, காஞ்சன மாலை வேலம் வந்தா. அத்தே, நான் முன்னவே சொன்ன என்னன்னோ, வைரம் 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 வைரனே, அவர் இவர் தான். பேரு வஜ்ர வைரம், கூப்பிடுறது வைரம். எத்தனை கரெக்ட் பாக்குறிய இல்லையா? எதுக்கு இதெல்லாம்? முதல் தடவை வரணும்னா ஒரு மரியாதை கொண்டு வந்தோம். அந்த நாள்ல நாலு குதிரை பூட்டின சாரட்ல சீர்வரிசை வரும். ஹைனஸ் அனுப்புறதா திவான் கொண்டு வந்து வைப்பான். அவர் அனுப்புறதை எடுத்து வைக்கவே அரை மணி நேரம் ஆகும். சரி, பொங்க லெவலுக்கு ஏதோ ஆசையில பொண்ணு வச்ச இடத்துல பொன்னாங்கண்ணி கீரையாவது வைக்கணும்னு நினைச்சீங்களே. கிருஷ்ணா, குடிக்க ஏதாவது கொண்டு வா. பாதாங்கீர் வந்துடுத்து. மைனர்வாள், அந்த காலத்துல எங்க அத்தையாத்துல வண்டி மாட்டுக்கு பருத்தி கொட்டியோட பாதாம் பருப்பையும் சேர்த்து கூட்ட அரைப்பான். இப்பவும் வெத்தலை போடுறீங்களா? பீரா மட்டும்தான் போடுவேன். நான் கிருஷ்ணாவை உண்டாயிருந்தப்போ ஹைனஸ் தினம் ஒரு கிராம் தங்கத்தை பஸ்மம் பண்ணி கிமாம் ஜர்தா போட்டு பீடா மடிச்சு கொடுப்பாரு. பீடா மடிச்சு கொடுப்பாளா? ஆமா, அவர் எனக்கு பீடா மடிச்சு கொடுப்பாரு, மருதாணிட்டு விடுவாரு. புள்ளத்தாச்சி உடம்புல புணுகு பூசணுங்கிறது ராஜ குடும்பத்து பழக்கம். அதுக்காகவே பத்து புணுகு பூனை வாங்கி வளர்க்க சொன்னார்னா பாத்துக்கோயே. அத்தை, பூனை வளர்ப்பா பாத்துருக்கேன், ஆனா புணுகு பூனை வளர்த்தது நீ ஒருத்திதான். இவன் இப்படி அளந்துகிட்டே போனா இவன் விரண்டு ஓடி போயிடுவோம். அதுக்குள்ள பேச்ச மாத்தணும். எங்க காலத்துல ஆட சொல்லி ரசிக்க ஹைனஸ் வருவாரு, வெத்தலை போட்டுக்க சொல்லி நான் கொடுத்தா அதுக்கு பதில் மரியாதைக்கு ஒட்டியான வாங்கி போட்டுக்க சொல்லி ஹைனஸ் நோட்டு கட்ட எதிரில் வைப்பாரு. நீர் ஹைனஸா லோயனஸான்னு காட்டும். பேசாமா, அவரை ஏண்டா நீ கட்டாயப்படுத்துற? பாவம், அவரு கற்பூர தட்டுல தட்சிணையை வைக்கிற மாதிரி வைக்கிறாரு. கட்டி வந்த குழந்தை மாதிரி நோட்டு கட்டி அழைச்சிருக்கு பாரு. அத்த, வெத்தலை வசியம் நீ அப்படின்னா என்ன? உங்க அப்பா சவடால் வைத்தி தான் அந்த நாள்ல வசிய பொருள் எல்லாம் கலந்து கொடுப்பாரா. ஏலக்காய், ஜாதிக்காய், அதிமதுரம், கசகசாவை பொடி பண்ணி தங்க ரேக்கு வெள்ளி ரேக்கு போட்டு கொடுத்தா ஒரு கிறங்கு கிறங்கும் பாரு. இதெல்லாம் உங்க அடுத்த தலைமுறைக்கு கரெக்டா கத்து கொடுத்துருக்கீங்களா? வாங்க. இப்ப சத்திக்கு ஜம்புலிங்கத்தை பைசல் பண்ணி செருப்பால் அடிக்க இவன் உதவும். சுத்த பொறுப்பே இல்லாதவன். போன் பண்ணி சொல்றேன்னு சொன்னான், இன்னும் வண்டியே வரலையே. எங்க எங்க, இது தீட்சிதர் வீட்ல இருந்து வந்த வண்டியா? இல்லையம்மா, மனோன்மணி அம்மா வீட்டு வண்டி. சின்னையா, அடடே மீனாட்சி. அம்மா,
அந்த தீட்சிதர் வீட்டு பொண்ணு காயத்ரி அவங்க வீட்டுல இருந்து வண்டி வரலன்னு அங்க நிக்குது பாருமா. ஐயோ பாவம் தனியா நிக்குதே, எப்படி இந்த நடுநிசையில தனியா போவா? ஆமாமா, இந்த நேரத்துல கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேக்கிறதுக்கு ஆள் நடமாட்டம் கூட காணும். வயசு வந்த பொண்ணு, அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போ போய் கூப்பிடுச்சுனையா, கூட்டிட்டு போலாம். கூப்பிடலாமா? கூப்பிட்டா அந்த பொண்ணு வருமா? அது மாதிரி கொய்யா முறையோன்னு கத்தி சத்தம் போட்டுடுச்சுன்னா ஆபத்துக்கு பாவம் இல்ல சின்னையா? நம்மளையே பாவம்னு நினைக்கிற குடும்பம் அது, அதுதான் பாவம். இரு நான் போய் கேட்டு பாக்குறேன். காயத்ரி, உன்னை கூட்டிட்டு போக யாரும் வரல? தம்பி கூட வர வேண்டியது, ஆனால் அவன் வரல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாராவது வருவாங்களா? இந்த நேரத்தில் தனியாக விட்டுட்டு போக எங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல. என் கூட வரியா? இங்க தனியா எவ்வளவு நேரம் நிக்க போற? நீ வந்துட்டியா இல்லையான்னு கூட வீட்டுக்கு தகவல் அனுப்புறதுக்கு யாரும் இல்ல. நீயும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு, உன்னை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. வா காயத்ரி, ஊருக்குள்ள போனதும் தெரு முனையிலயும் உன்னை இறக்கி விட்டுடுறேன். நீ எப்படி வந்த, யார் கூட வந்தன்னு நீ சொன்னாதானே தெரியும். வா போலாம்.